கைஸ் நான் உங்கள் சண்முகம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரேப் ஆஃப் த லாட்டில் வந்து நம்ம கேரக்டரும் அதோட ஃபைவ் கேண்டாஸ் என்னத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்னென்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெலிண்டா. ஸோ இவங்க தான் இந்த டோட்டல் போயமோட மெயின் கேரக்டர் அப்படின்றது பெலிண்டா தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு கேர்ள், சரிங்களா? ஹிஸ்டாரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரபல் அப்படின்ற ஒரு பேஸ், அதாவது ஒரு பேரை வச்சு தான் இவங்களை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரன் அப்படின்றவங்க இந்த ஆக்சுவலாக இந்த போயமில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு ஃபேமிலியும் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெலிண்டா ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அரபில்லா ஃபேம் அப்படின்றது, இன்னும் வந்து லார்ட் பீட்டர் அப்படின்ற இந்த ரெண்டு ஃபேமிலியும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்சு என்னென்னா, அந்த தலைமுடியை வச்சு தான் அந்த ப்ராப்ளமே க்ரியேட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை போயிட்டுருக்கோம், ஓகேங்களா? ரெண்டாவது கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரன் அப்படின்ற கேரக்டர். ஸோ பேரன் நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஃபேமிலி இருக்கு இல்லையா, லார்ட் பீட்டரோட ஃபேமிலியோட இருக்கக்கூடிய பையன், ஓகேவா? மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கார்லி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜான் கார்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாருன்னா போப்போட ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு வந்து காடஸ். இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடஸ், சைக்கி, ஏரியல், அம்பிரியல், பெர்லண்ட், இது மாதிரி நிறைய கேரக்டர் இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னென்னா மைனர் கேரக்டரு. ஸோ இதில் இந்த போயமில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய கேரக்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பிசா அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் வரும். ஸோ இந்த சைக்கி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இந்த பெலிண்டா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹேரை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேவதை, குட்டி தேவதை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கேண்டாவை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெலிண்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ட்ரீமில் இருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த கனவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தூங்கும் போது கூட அவங்களோட ஏர் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறது யார் அப்படின்னா, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த தேவதைகள் தான் வந்து அவங்களுடைய எல்லாத்தையுமே பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரை எதுன்னு அவங்களுடைய அந்த தலைமுடி இருக்கு இல்லையா, அதை யாருன்னா கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி அந்த தேவதைகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அவங்கவுங்க இதுக்கு போயிடுவாங்க, ஆக்சுவலாக ஸ்டாராக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதுக்காக என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே பாதுகாத்துட்ருக்காங்க. பட் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. நான் ரெண்டு ஃபேமிலி சொன்னேன்ல, பெலிண்டா அந்த ஃபேமிலி, அதே மாதிரி இன்னொன்று வந்து பேரன் ஃபேமிலி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கத்துலேருந்து தூங்கி எழுந்து யாரோட பிளேஸுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க அப்படின்னா, பேரன் அவங்களுடைய பிளேஸுக்கு போகிறதுக்காக ரெண்டு ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கேண்டா. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேண்டா ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீமில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ செகண்ட் கேண்டா வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக இவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க, ஒரு போட்டில் வந்து ஏறி ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அங்கே வந்து யங் ஜென்டில்மேன் பேரனை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்குறது ரொம்ப நல்லா தான் இருக்கான், அழகாக இருக்கான். ஸோ அவங்களுக்கு எப்படி என்ன ஒரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் மாதிரி நடக்க ஆரம்பிக்குது அங்கே, சரிங்களா? அந்த வாக்குவாதமாக நடக்க ஆரம்பித்து அது ஒரு பேட் ஈவெண்ட்டாகவே மாறுது. இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கொடுக்குறவங்க போகிறான் அந்த பொண்ணோட தலைமுடி தான், ஸோ அதை கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியல்ஸ் எல்லாமே வந்து கேட்டுட்டு வந்து யார்கிட்ட சொல்லுதுன்னா பெலிண்டா கிட்ட வந்து, இல்லை நீங்கள் இந்த ஈவெண்ட்ஸுக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனால் நம்மளால் அதெல்லாம் கேட்கவும் இல்லை. இது வந்து செகண்ட் கேண்டா. ஸோ தேர்டு கேண்டாவில் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, பெலிண்டா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்ட் கேம் வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரனை வந்து அடிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வெண்ட் காஃபி கொடுக்குறான். இது எல்லாமே முடிஞ்சப்பறம் நம்மளுடைய பேரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கும்போது போயிட்டு நம்மளுடைய பெலிண்டா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தலைமுடியை வந்து கட் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறான். அதாவது சீக்ரெட்டாக வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தூங்கிட்டு வந்துடுறான். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற தேவதைகள், அந்த குட்டி தேவதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவளை எழுப்பிவிடுது, பெலிண்டாவை வந்து எழுப்புது. ஸோ எழுப்பிவிட்டு பார்த்துட்டு தான் தெரியுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
ஃபோர்த்து கெண்டாவில் வந்து அவங்க கூட இருக்கக்கூடிய எல்லா அந்த குட்டி குட்டி தேவதைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அங்கேருந்து வந்து மேலே கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம பெலிண்டா கூட இருக்க மாட்டோம் அப்படின்றதுனால அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்ட அப்புறம் வந்து நம்ம பெலிண்டா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தலைமுடி கட் பண்ணுறதுக்காக நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க. ஸோ அந்த நோக்கத்தை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமிஷனல் ஆகி அவங்க பேரன் மேலே ரொம்ப ஆர்ஸை பிகவ் பண்ணுறாங்க, ரொம்ப சேடாகவும் இருந்துட்டுருக்காங்க. ஃபிஃப்த்து கேண்டாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸிஸாக இப்போ தான் ஸ்பீச் கொடுக்குறாங்க. என்னென்னா பியூட்டியோட வேல்யூ என்ன அப்படின்றது சொல்கிறாங்க அந்த சொசைட்டியில். ஸோ அது மட்டும் இல்லாமல் சொல்லி முடிச்சுட்டு பேரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆக்சுவலாக அவன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டு அவன் பெலிண்டாவோட தலைமுடியை வந்து தேடுறான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தலைமுடி வந்து அந்த இடத்துல இல்லை. ஸோ அது ஃபைனலாக எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெலிண்டாவோட அந்த தலைமுடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸை வந்து மாறிடுச்சு. ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்டை மையமாக வச்சு தான் இந்த ஃபுல் போயம் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், பெலிண்டா பேரன். ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு நடக்கக்கூடிய அந்த இன்சிடெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் அந்த போயம் த ரேப் ஆஃப் த லாக். யார் எழுதுது அப்படின்னா அலெக்சாண்டர் புக் தான் எழுதியிருக்காரு. இது உண்மையாக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு போயம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகே, பாய்.